हलो फ्रेंड्स इनकी नाम वीडियो और कार स्टीरियो आम्प्लीफायर एपी सी तेवान विको नंबर पाको इत आम्प्लीफायर एपी सेवपड़ अब ना उल्ला आम्प्लीफायर पाती ट्रांसफार्मर आड पड़ी रेक्टिफायर सेक्शन मटा सर वीट को यूस पड़ा इे आम्प्लीफायर स्टीरियो टाइप यूज सिंपलान से रोम लो कास्ट क्वालिटी ना क्वालिटिया नहीं आम्प्लीफायर से अब मेटीरियल चूस पड़ी से रोमे नल यूस पड़े सउंड क्लारटिया लो बजट और क्वालिटिया आम्प्लीफायर एपी से पता वीडियो पाता आम्प्लीफायर फिनिशिंग पड़ी वजह आम्प्लीफायर स्पेयर पार्ट्स देवपड़े अब ना सोल वीडियो कड़सि वरूम पांग फर्स्ट और कैबिनेट पाती मॉडल नंबर 1313 इत मॉडल नंबर पाती डीसेंटा यूस पड़े वैरिंग अधिकमें कस कसन यूस पड़े नल्को वैरिंग नाव पड़ी कैबिनेट अदार कैबिनेट वांगनी फ्रंट सीट पाती आन आफ स्विच रेचर नालू वॉल्यूम कंट्रोल्स नॉब्स आन आफ स्विच नॉब्स इलामे वो कैबिनेट वांगनी अब कैबिनेट स्ट्रेंथ नल्को थिक्नेस नल्को केज अधिकमें कैबिनेट सीकर ओडा वेहिकल यूस पड़े अत ट्रिपल फोर जीरो आर 4440 रेमारे 4440 डबल एसी स्टीरियो आम्प्लीफायर बोर्ड इत 12 वोल्ट वर्क आगे यूस पड़े नल्कि एदाच कंप्लेट आचाल ईसिया यार आलेंगे यारा सर्वी पड़ना ईसिया सर्वी की ईसिया सिंपला बेसिका नहीं स्टार्ट पड़ेवुक इत यूस्फुला वीडियो नाव पातकटी अब 5.1 आम्प्लीफायर से इतना बेसिक इत आम्प्लीफायर मेकिंग फुला पातकें इतना बेसिकान और प्रिंसिपल और आम्प्लीफायर से इतना करेक्टान प्रिंसिपल वेसिकी अब 5.1 आम्प्लीफायर अनलॉगो डिजिटलो इले 7.1 एंड्रॉइड आम्पाटो एवं बेसिक कम MP3 USB बोर्ड इत पाती ब्लूटूथ वर्षन 5.0 इत मार्केट क உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்க இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் சிம்பிளா இருக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எகனாமிக்கலா இருக்கும் 800 குள்ள ஆம்ப்ளிஃபையர் இத நீங்க பை பண்ணி மேக் பண்ணிக்கலாம் 800 குள்ள வரும் உங்களுக்கு செலவு ஃபுல்லா ரிமோட் வந்துரும் அது கூட USB போர்டு வயர் கனெக்டர் எல்லாம் இதல சேர்ந்து வந்துரும் वायर पाती 1+10 हेवी वायर वांग लो वायर वा हेवी केज वांग 1+10 हेवी वायर 1 मीटर रिबन वायरन सोल्वांग रिबन वायर केट्टु पारुंग 1 मीटर अडुत्तु 1.5 square mm रेंडु मीटर अदावदु ब्लैक ले 1 मीटर रेड ले 1 मीटर स्पीकर वायर 2 मीटर शील्ड वायर 1+2 शील्ड वायर एवी वायर वांग लो क्वालिटी लो क्वालिटी यूस पड़ा नल्का 2 मीटर वायरिंग सेक्शन इतना अत
இந்த போர்டு வாங்குறவங்க நீங்க இது எக்ஸ்ட்ரா வந்து பேஸ் டேபிள் வாங்க தேவையில்ல. எக்ஸ்ட்ரா பேஸ் டேபிள் இதுலயே வந்து உங்களுக்கு பேஸ் டேபிள் ப்ளஸ் ஆம்ப்ளிஃபையர் ரெண்டுமே வந்துரும். ப்ரீ ஆம்ப் ஆம்ப் ரெண்டுமே சேர்ந்து வந்துரும். ப்ளஸ் ரெகுலேட்டர் சேர்ந்து வந்துரும். நீங்க தனியா வாங்க தேவையில்ல இந்த போர்டு வாங்குனீங்கன்னா. கண்ட்ரோல் டுவல் கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. டுவல் கண்ட்ரோல்ல நாலு கண்ட்ரோல் வாங்கிக்கங்க. 100K ஆர் 47K எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸ்க்ரூ நெட்டு பார்த்தீங்கன்னா 4 செட்டு வாங்கிக்கோங்க. வாட்சர் டபுள் வாட்சர் போட்டு வாங்கிக்கோங்க நாலுமே. பிளாக் கலர் ஸ்டார் ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூவு 4. 1 இன்ச்சு ஆர் 1 இன்ச்சு ஸ்க்ரூ நெட்டு 2. ஓவராலாக உங்களுக்கு காட்டிடுறோம் பாருங்கள் என்னென்ன தேவைப்படுறது என்னென்ன ஸ்பேருன்னு. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கூட ஒரு 12 வோல்ட்டு 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஏசி ஒயர், அப்புறம் 4 டையோடு, ஒரு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் இதில் இருக்குது, பெரிய கெப்பாசிட்டரு, அதுவே போதும். அதை நீங்கள் வாங்கி இதில் கனெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதவே 2 8 இன்ச் போடலாம், ஆர் 2 6 இன்ச்சு ஸ்பீக்கரு லெஃப்ட் ரைட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். மேக்கிங் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பிளாக் ஸ்க்ரூ மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னும் 4 வாங்கிக்கோங்க. டோட்டலாக 8 ஸ்க்ரூ வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேனல் ஃபிட் பண்ணுறதுக்கு 4 ஸ்க்ரூ தேவைப்படும், அதை சேர்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூவை போட்டு 4 ஸ்க்ரூ முன்னாடி இந்த கார்னர்ல இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் ஆஃப் சுவிட்சு நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் உள்ள போட முடியாது. அந்த லென்த்து ஸ்க்ரூ ரெண்டையும் இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு பேச்சர் பின்னாடி போட்டுக்காங்க. பேச்சர் பின்னாடி போட்டுட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு இந்த டைப்பில் போட்டுக்காங்க. அந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான நாப்ஸை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஃப்ரண்ட் ஃபேஸிங் எடுத்து அது மேலே வச்சுட்டு உள்ளே போய் வர மாதிரி கரெக்டாக ஆக்ஷன் கரெக்டாக ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஆக்ஷன் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 1.5 ஸ்கொயர் mm ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் போட்டுக்கோங்க. போட்டு அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் வந்து அதில் ஜாயின் பண்ணணும், அது நான் சொல்கிறேன் பாருங்கள். கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து கருப்பு ஒயரை போட்டுருங்க. மைனஸ் வந்து இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள் கெப்பாசிட்டர்லேயே. இந்த கோடு தான் மைனஸு. இந்த கோட்டில் வந்து கோட் சைடு இருக்கக்கூடிய அந்த டெர்மினலில் பிளாக் ஒயரை முறிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த டெர்மினல் ஆப்போசிட் டெர்மினலில் சிவப்பு ப்ளஸ் மெயின் அதை வந்து முறிக்கோங்க. முறிக்கிட்டு சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சர்க்கியூட் சார்ஜிங்காக இது யூஸ் ஆகிறது. சர்க்கியூட் சார்ஜிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி கெயின் நல்லா பூஸ்டப் ஆகும், அதுக்காக இது. இந்த மாதிரி முடி போட்டுக்காங்க. முடி போட்டு வெளியே வராத மாதிரி உள்ளே நீங்கள் வச்சு சால்டரிங் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபெவிக்விக் அது இருந்தால் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஆடாது, கீழே பிடிக்கிட்டும் வராது. இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க, அப்போ தான் ஆடாது.
சும்மா இருக்கு அதை வந்து கீழே வச்சு கட்ட ஒட்டிடுங்க அது ஃபெவிக்கிக்கு ஒட்டுற வரையும் அடுத்து ஒரு வேலை செஞ்சிடலாம் இதில் வந்து பேஸ் ஸ்ட்ரிப்புக்கான லைனு பன்னெண்டு லைன் வரும் பன்னெண்டு லைனுக்கும் ஒன் ப்ளஸ் டென் ஒயர் எடுத்து பிரித்து நம்ம போட்டுக்கணும் அதாவது ஆறு ஆறு லைன் ஒரு செக்ஷனுக்கு ஆறு ஆறு லைன் வரும் ட்ரிபிளுக்கு மூணு பேஸுக்கு மூணு ஆறு இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளுக்கு மூணு பேஸுக்கு மூணு இந்த மாதிரி ஆறு ஆறு லைன் வரும் அதுக்கு வந்து ஒயர் சால்டரிங் பண்ணிக்கோங்க ஆறு ஒயர் எடுத்து அது எப்படி சால்டரிங் பண்ணுறதுனால சொல்கிறோம் பாருங்கள் எந்தெந்த கனெக்ஷன்னு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பேஸு பேஸுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் பேஸுக்கு அடுத்தது ட்ரிபிளு ட்ரிபிளுக்கு வந்து மூணு லைனு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட்டு நீங்கள் யூஎஸ்பிலேருந்து இதில் தான் இன்புட் கொடுக்கணும் இன்புட்டு கிரவுண்டு இன்புட்டு லெஃப்ட் இன்புட்டு ரைட் இன்புட்டு கிரவுண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸு பேஸுக்கான மூணு பாயிண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது ட்ரிபிளுக்கான மூணு பாயிண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஆறு லைனில் மட்டும் நம்ம இப்போ ஒயர் போட்டு சால்டரிங் பண்ணிடலாம் அது சால்டரிங் போட்டு காட்டுற மாதிரி சால்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒயரிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்துப்பீங்க ஒயரிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து ஒயரை கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கணும் போர்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்க போர்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இங்கே வந்து பேஸ் ஸ்டெபிள் கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கணும் அளவு பார்த்து ஃபஸ்ட்டு செக்ஷனு சால்டரிங் பண்ணுற பாருங்கள் இங்கே இருக்கிறது இன்புட்டு அடுத்தது வந்து ட்ரிபிள் பேஸு ட்ரிபிள்லேருந்து சால்டரிங் பண்ணுறேன் ஆறு ஒயருக்கு நீங்கள் கட் பண்ணி அப்படியே லைனாக சால்டரிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது அவ்வளோதான் சால்டரிங் பண்ணியாச்சு ஆறு லைன் சால்டரிங் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஆறு லைன் பண்ணியிருக்குது நடுவில் ஏதாச்சும் ஒரு சால்டரிங் டச் ஆகிருக்குதுன்னா அது நீங்கள் ஒரு பிளைடோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு எடுத்துருங்க ஒரு லைன் டச் ஆகக்கூடாது இப்போ பாருங்கள் இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கணும் பேஸு ட்ரிபிள் அடுத்து அதே மாதிரி இந்த ஒயரை வச்சு நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒயரை நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்சைட் ஜாயினில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் சால்டர் பண்ணிடணும் அது எப்படின்றத சொல்கிறோம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு பார்த்துக்கோங்க ஒரு டைம் கரெக்டாக நம்ம ஒயர் அளவாக கரெக்ட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்குமான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து கண்ட்ரோலில் கனெக்ஷன் கொடுத்துடலாம் கண்ட்ரோலில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபிக்ஸிங் பாயிண்ட்டை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நாலு கண்ட்ரோலையும் கட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு கண்ட்ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டு பேஸ் ட்ரிபிள் ரெண்டு சேனலும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சேனலுக்கான பேஸ் ட்ரிபிள் ஒரு இது ஒரு சேனலுக்கான பேஸு இன்னொரு சேனலுக்கான பேஸும் ரெண்டும் ஒரே கண்ட்ரோலில் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ட்ரிபிள் ஒரு சைடுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒயரை ஆறு ஒயர் இருக்கும் ஆறு ஒயர் இருக்கிறதுல மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க மூணு மூணாக பிரித்து தனியாக விட்டுருங்க
இதில் எழுதியிருக்கு பாருங்கள், எழுதியிருக்கிறதுல பேஸு பேஸு அந்த பேஸ் லைனை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கண்ட்ரோலில் கொடுங்க. பாருங்க இந்த மாதிரி போட்டுக்காங்க பேஸுக்கு அந்த மூணு லைன் மூணு லைன் பிரித்து ஒரு கண்ட்ரோலில் அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிபிளுக்கும் மூணு மூணாக பிரித்து இருக்கு பாருங்கள், அந்த லைனை எட்டு வந்து முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு வயர் எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு மீடியமாக ரெண்டு வயர் கட் பண்ணிவிட்டு ஒன் ப்ளஸ் டூவில் சாரி ஒன் ப்ளஸ் டெனில் ப்ளஸ் மைனஸுக்கு சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்கலாம். கெப்பாசிட்டர் செக்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக, கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சுவிட்சுக்கு கொடுத்துருங்க. கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக வந்து போர்டில் கொடுத்துருங்க. கெப்பாசிட்டர் மைனஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நீங்கள் போர்டில் ஆம்ப்ளிஃபையர் போர்டில் கொடுத்துருங்க. போர்டில் வந்து கெப்பாசிட்டர் அதாவது இங்கே பாருங்கள் ப்ளஸ் வி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு பக்கம் மைனஸ் கிரவுண்டு அதில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கெப்பாசிட்டர் மைனஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் சால்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க கெப்பாசிட்டரோட மைனஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து. அடுத்தது ப்ளஸ் வந்து சுவிட்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போர்டுக்கு வர மாதிரி கனெக்ஷன் போட்டுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், ஒரு வயர் எடுத்துக்கோங்க, அதை வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஏன்னா ரோட் சைடு இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது, நாய்ஸு அன்வான்ட் நாய்ஸு. அங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு சைடுலேருந்து எடுத்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுவிட்சில் கொடுத்துருங்க, சுவிட்சில் கொடுத்துருங்க. சுவிட்சோட ஃப்ரண்ட் சைடு கொடுத்துட்டு பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த ப்ளஸில் கொடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இந்த ப்ளஸில் கொடுத்துருங்க, சுவிட்சில் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுவிட்சில் சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வோல்டேஜ் ப்ளஸ்ன்னு இருக்கு பாருங்கள் இதில் கொடுத்துருங்க. இப்போ ஷீல்டு வயர் எடுத்துக்கோங்க, ஷீல்டு வயர் எடுத்துகிட்டு வால்யூம் குறைக்கிறது ஏற்றுறது அந்த கண்ட்ரோலுக்கான கனெக்ஷனை இப்போ கொடுக்கணும். கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இப்படி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைனையும் ஒன்றா பண்ணிடுங்க. ஒன்றா பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எர்த்து நீங்கள் கொடுக்குற அதாவது இதில் அவுட்புட்டுன்னு இருக்கு பாருங்கள் ஓபி அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்டரில் கொடுக்கணும். ரெண்டு ஓபி இருக்குது பாருங்கள் அவுட்புட், ரெண்டு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி பின்னாடி பாருங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரிங்க அவுட்புட்டு இந்த அவுட்புட்டு இந்த ரெண்டு அவுட்புட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு பின்லேயும் நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கோங்க. அந்த ஷீல்டில் வந்து ஷீல்டு ஒயரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் கணக்கு, மூணில் இந்த அவுட்புட்டுன்ற இடத்துல வந்து ஓபி ஓபி இந்த வயரில் போட்டுக்கோங்க, கிரவுண்டு வந்து இந்த ஷீல்டில் போட்டுக்கோங்க. ஷீல்டு ஃபைபரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸாக ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள்
இந்த ஓபி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அந்த ஷீல்டு ஃபைபரை வந்து நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஓபின்னு இருக்கிற இடத்துல வந்து அந்த ஒயிட் ஒயரையும், அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறது ரெட் ஒயரையும் நான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோலில் நீங்கள் இந்த கண்ட்ரோல் மெயின் வால்யூம் வந்து எந்த இடத்துக்கு வர வரையும் உங்களுக்கு ஒயர் தேவைப்படுது அப்படின்றத அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோலில் கொடுத்து திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து ஆம்பிளிஃபையர் அதாவது 4440 IC இன்புட்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கு வரும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி வயர் அளவு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் போர்டிலேருந்து சால்டரிங் பண்ண வயர் எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டை வந்து கடைசி பின்னில் கொடுத்துருங்க. கிரவுண்டு கடைசிலையும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளாக் ஃபுட் புட் எடுத்து வந்து சென்டர் பின்னில் ரெண்டு பின்லையும் தனித்தனியாக சால்டரிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அடுத்தது நீங்கள் கொஞ்சம் ஷீல்டு ஒயர் எடுத்து அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையர் அதாவது 4440 IC இன்புட்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. வயர் எடுத்துக்கோங்க. அதே அளவு நோட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஐசிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி ஷீல்டு அந்த ஷீல்டு ஃபைபர் தனியாகவும் இருக்கிற வயரிங் தனியாகவும் முன்ன சொன்ன மாதிரி அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு இப்போ இடத்துல சால்டரிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெட்டு ஒயிட்டு தனித்தனியாக சால்டரிங் பண்ணிக்காங்க, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் இன்புட்டில் கொடுக்கணும். கொஞ்சம் லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷீல்டு வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தை விட்டு ஷீல்டு வெளியே எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷீல்டு மட்டும் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி இன்புட் எங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆம்பிளிஃபையர் போர்டில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் அவுட்டில் இருக்குது. இந்த பாயிண்ட்டு தான் இன்புட், லெஃப்ட்டுக்கான இன்புட், ரைட்டுக்கான இன்புட். நீங்கள் இந்த வயர் எடுத்துகிட்டு வந்து ஷீல்டை வந்து இந்த கிரவுண்ட் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பிளாக்கு பிளாக்லேயே அப்படியே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த பக்கமே இருக்கிற பாயிண்ட்டில் வந்து அந்த ஷீல்டை வந்து சால்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்க. நீங்கள் சென்ட்ரல் பண்ணிங்க அப்படின்னா ஒயர் இங்கேயும் இங்கேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஒயிட்டு, இங்கே ரெட்டு. இந்த இடத்துல வந்து அந்த ஷீல்டோட ஃபைபரை வந்து சால்டர் பண்ணிடுங்க. சால்டர் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள். இப்போ நான் சால்டரிங் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்பீக்கர் ஒயர் நீங்கள் சால்டர் பண்ணி வெளியே எடுத்து விட்ருங்க. ஸ்பீக்கர் ஒயர் ரெண்டு மீட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. ரெண்டு மீட்டர் ஒயரையும் எடுத்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஒயர், ரெண்டு ஒயரையும் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க ஹோல்ஸில் போட்டு அளவு பார்த்து நீங்கள் முடி போட்டுக்கோங்க. அளவு பார்த்து முடி போட்டுட்டு ஆம்பிளிஃபையர் போர்டு இப்படி உட்காரும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றது சொல்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஐசிலேருந்து ஐசியை திருப்பி வச்சோம்னா அப்படின்னா 1 2 3 இதில் ஒரு லைனு,
மூணு நாலு அஞ்சு இதில் ஒரு லைன். மூணாவது பின்லேயும் அஞ்சாவது பின்லேயும் ஸ்பீக்கர் அவுட் புட் கிடைக்கும். அதை வந்து சால்டர் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். அதேமாதிரி இந்த இந்த செக்ஷனில் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது பின்னில் வந்து ஒரு ஒயரு, மூணு நாலு அஞ்சு, அஞ்சாவது பின்னில் ஒரு ஒயரு, அந்த மாதிரி மூணு அஞ்சு. இந்த மூணாவது பின்னும் அஞ்சாவது பின்னும் ஒரு ஸ்பீக்கர் லைனு, இந்த சைடு மூணாவது பின்னும் அஞ்சாவது பின்னும் ஒரு ஸ்பீக்கர் லைன். அதை சால்டர் பண்ணி காட்டும் பாருங்க, இங்கே பாருங்கள். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு மூணு, மூணாவதில் ஒரு ஒயரு, நாலு அஞ்சு, அஞ்சாவதில் ஒரு ஒயர், ஒரு ஸ்பீக்கருக்கு. அடுத்தது இன்னொரு ஸ்பீக்கருக்கும் அதே மாதிரி அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் லைனு போட்டு இன்புட்டில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம போட்ட ஆடியோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி காட்டுறாருங்க. இந்த கேபினெட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றும், 24 வோல்ட்டு 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றும் இது நான் போட்டு வச்சுருக்கேன். செக்கப்புக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ளேயே பவர் ரெக்டிஃபையர் செக்ஷன்லாம் செஞ்சு அது கனெக்ஷன் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு ப்ளஸ்ஸில் ப்ளஸ்ஸு, மைனஸில் மைனஸ் அந்த மாதிரி கொடுத்து இப்போ நம்ம அந்த அவுட்புட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். கொடுத்த வயரிங் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். 12 வோல்ட் உள்ளே போகுது ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனுக்கு. இதை டச் பண்ணாவே உங்களுக்கு சவுண்ட் வரும். இந்த கண்ட்ரோலில் சென்டர் பின் டச் பண்ணி பாருங்க. இந்த கடைசி பின்லேயும் அப்படியே செக் பண்ணுங்கள் ஆடியோ கரெக்டாக இருக்கான்றது. நான் இதுதான் இந்த கடைசி பின்னு தான் வந்து ஆம்ப்ளிஃபையரோட இன்புட்டுக்கு போகுது, அதனால் அதை அந்த பின்னை செக் பண்ணுங்கள். வருது, ஆடியோ வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம போட்டோ வயரிங் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு வந்து, யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். யூஎஸ்பி போர்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஜாக் வரும், அந்த ஜாக்கை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எதுன்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிரவுண்டு 5 வோல்டேஜ், அடுத்தது எல்ஓ ஏஜி ஆர்ஓ ஆண்டனா. இதில் வந்து எல்ஓ அப்படின்னா லெஃப்ட் அவுட்டு, ஏஜி அப்படின்னா கிரவுண்டு அப்படின்னு அர்த்தம், அடுத்தது ஆர்ஓ அப்படின்னா ஆர் ரைட் அவுட்டு அப்படின்னு அர்த்தம், அடுத்தது ஆண்டனா ஒயர். நீங்கள் எஃப்எம் கேட்குறவங்களாக இருந்தால் எஃப்எம் ஆண்டனா ஒயரை வந்து, இந்த ரெட் கலர் ஒயர் தான் எஃப்எம் ஆண்டனா ஒயர், அதை வந்து வெளியே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி வெளியே விட்டுக்கோங்க, ஆம்ப்ளிஃபையரோட அவுட் சைடில் விட்டுக்கோங்க. இதுதான் வந்து இதில் கனெக்ஷன். எல்ஓ அப்படின்றது லெஃப்ட் அவுட், அடுத்தது கிரவுண்டு, அடுத்தது வந்து ஆர்ஓ அப்படின்றது ரைட் அவுட். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சால்டரிங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஷீல்டு ஒயர் போட்டு நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்த ஜாக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அதை சால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனில் போட்டுருவேன். இந்த ப்ளஸ் மைனஸ்க்கு மட்டும் நீங்கள் ஜாக் போட்டுக்கங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு ஒயர் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மட்டும் ஜாக் போட்டுக்கங்க. அது வந்து எந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் சால்டர் பண்ணுறீங்கிறத கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கணும். இந்த எம்டியாக இருக்கிற ஒயர் வந்து கிரவுண்டு, இந்த கோடு போட்டிருக்க ஒயர் வந்து மெயின் ஒயர், அதாவது 5 வோல்ட் ஒயர். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து இதில் சால்டர் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், 7805 ரெகுலேட்டரு, அதுதான் 5 வோல்ட்டுக்கான ரெகுலேட்டர். இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் செக்ஷனில் ரெகுலேட்டர் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து இன்புட்டை கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து அவுட்புட்டை எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடில் நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து 5 வோல்ட் வெளியே அவுட் ஆகும். இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் அவுட்டில், அதாவது இந்த பின்னோட ஜாயிண்ட்டில் பாருங்கள், இந்த கடைசியில் இங்கே நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 5 வோல்ட்டு, இது வந்து கிரவுண்டு,
இடத்துல 5 வோல்ட் கொடுத்துங்க இந்த இடத்துல கிரவுண்ட் வயர் சால்டிங் பண்ணிடுங்க சால்டர் பண்ணிட்டோம் பாருங்க இந்த கோடு வர்றது வந்து 5 வோல்ட் இந்த எம்டி இருக்குது வந்து கிரவுண்ட் இப்படி சால்டிங் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அடுத்து ஷீல்ட் வயர் எடுத்துக்கங்க ஷீல்ட் வயர் எடுத்து அந்த அவுட்புட்ல ரைட் அவுட்புட் லெஃப்ட் அவுட்புட் அப்புறம் கிரவுண்ட் அதுக்கு வந்து கட் பண்ணி சால்டிங் பண்ணிக்கங்க வயர் பாருங்க இந்த மாதிரி சால்டிங் பண்ணிக்கங்க யுஎஸ்பி ல இருந்து எடுத்துட்டு வந்து இன்புட் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிருக்கேன் பாருங்க இந்த இன்புட்ல ரெட் இதலியும் ஒயிட் இதலியும் கொடுத்துருங்க சென்ட்ரல்ல இருக்குதுல கிரவுண்ட் கொடுத்துருங்க கொடுத்து காட்றோம் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துக்கங்க ரெட் அடுத்து கிரவுண்ட் அடுத்து ஒயிட் அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன கொடுத்தாச்சு யுஎஸ்பி போர்டு ஆன் ஆயிருச்சு ஸ்பீக்கருக்கு ஒன்று எடுத்து வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த வயரிங் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க யுஎஸ்பி ஸ்லாட்டில் ஒரு யுஎஸ்பி சாங் ப்ளே பண்ணி நீங்கள் இந்த பேஸ் ட்ரிபிள் லைன் வந்து கரெக்டாக இருக்குன்றத செக் பண்ணிக்கணும் இது வந்து கிரவுண்டிங்கில் இருக்கணும் கீழே வந்து கிரவுண்டில் டச் ஆகிட்டு இது கிரவுண்ட் கீழே கொடுத்துடணும் நீங்கள் இந்த கெப்பாசிட்டரோட மைனஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் தேய்ச்சி நீங்கள் கிரவுண்டிங் கொடுத்துடணும் அப்போ தான் இந்த ஹம்மிங் சவுண்ட்லாம் வராது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யுது அந்த கனெக்ஷன் வந்து எப்படி மாற்றி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் பேஸ் வந்து அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யுது ஒரு ஸ்பீக்கருக்கு அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பேஸ் ட்ரிபிள் லைன் வந்து செக் பண்ணும் போது நீங்கள் ரெண்டு லைனையும் ஒரே டைமில் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால் ரெண்டு லைனையும் செப்பரேட்டாக நீங்கள் வச்சு செக் பண்ணுங்கள் ஸ்பீக்கர் லைன் முன்ன கொடுத்தது வேறு ஸ்பீக்கர் லைனு இப்போ வேறு ஸ்பீக்கர் லைன் கொடுக்குறேன் ரெண்டுத்தையும் சேம் டைமில் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தெரியாது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்கிற மாதிரி கனெக்ஷன் மாறி இருக்குது அதை வந்து நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு லைன் இருக்குது இது வந்து பேஸ்னுடைய லைனு இந்த ஃபஸ்ட்டு இருக்க லைனை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க அதாவது ஒயிட் கலர் லைன் வந்து இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கிரே அடுத்தது வயலட் இருக்குது இதை வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துருங்க இந்த வயலட் எடுத்து ஒயிட் லைன் இப்போ மாற்றி கொடுக்குறோம் பாருங்கள் சொன்ன புரியாது இருங்க இப்போ ஒயிட் லைனை நான் எடுத்துட்டேன் இந்த ஆப்போசிட்டில் இருக்க வயலட் லைனை எடுத்து ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்டேன் இப்போ வயலட் லைன் இருந்த இடத்துல ஒயிட் கலர் லைனை கொடுத்துட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை செஞ்சது கரெக்டாக வேலை செய்யும் அலைன் ஆயிரும் இப்போ பாருங்கள் ஓல்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருந்தது இருங்க சால்ரிங் வந்துடுச்சு அதை கட் பண்ணிடலாம்
இந்த மாதிரி ஃபஸ்ட் இருந்தது வந்து ஒயிட்டு கிரே, அடுத்தது வயலட் இருந்தது. இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வயலட்டு கிரே, அடுத்தது ஒயிட்டு அந்த மாதிரி கொடுத்துருங்க. ரெண்டு கண்ட்ரோல்லையும் அதே மாதிரி தான், இந்த பக்கம் இருக்க லைன் அந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் இருக்க லைன் இந்த பக்கம் கொடுத்துருங்க. கரெக்டாக சரியாக போயிடும், உங்களுக்கு நார்மலாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே மாற்றி கொடுத்துருக்கேன், இப்போ கரெக்டாக வேலை செய்யும், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான், ஓவராலாக லைன் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஓவராலாக லைன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மிங் நாய்ஸ் அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அந்த தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கண்ட்ரோல் வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸுக்கு நம்ம போட்டணும். பேலன்ஸ் அப்படின்னா ஒரு சைடு, அதாவது இந்த சைடு டைரெக்ஷனாக கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எண்டில் எடுத்து போய் விட்டீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரு ஒரு ரைட் சைடு ஸ்பீக்கர் எதுனா ஒரு ஸ்பீக்கர் போடுற மாதிரி நீங்கள் இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எண்டிங்கில் ஸ்டார்டிங்கில் கொடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த சைடு இப்போ திரும்பும் போது ஒரு ஸ்பீக்கரும் அந்த சைடு திரும்பும் போது ஒரு ஸ்பீக்கரும் மிடில் ரேஞ்சில் விடும்போது ரெண்டு ஸ்பீக்கரும் பாடும். அந்த மாதிரி இதன் கனெக்ஷனை நம்ம கொடுத்துக்கணும். அந்த கனெக்ஷன் எப்படின்றதும் சொல்லிடுறேன், அது நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஹம்மிங் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஒரு ஒயர் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது ஸ்லீவை எடுத்துகிட்டு அந்த கிரவுண்டிங் லைன் இருக்கு இல்லைங்களா, கெப்பாசிட்டரோட மைனஸ் அந்த லைனில் வந்து சாலரிங் பண்ணிவிட்டு செட்டோட பாடியை வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி அதில் நீங்கள் சால்டிங் பண்ணணும். நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள், நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா தான் பாடியில் ஒட்டும். நல்லா கரெக்டாக பேஸ்ட் வச்சு சால்டிங் பண்ணிக்கோங்க. பாடியில் கொடுத்துட்டேன், அம்மிங் சுத்தமாக இருக்காது. அதேமாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. போர்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா ஹீட் அதிகமாகும், பாடியில் ஹீட் இறங்குச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள் எந்த அம்மிங்கும் இல்லை. இப்போ கரெக்டாக இருக்குது, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெட்டு இருக்கு இல்லைங்களா, நாலு லெட்டு வாட்சரோடு எடுத்துக்க சொன்னேன், அந்த நெட்டை எடுத்துக்கோங்க. அந்த நெட்டை எடுத்துகிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஎஸ்பி போர்டுக்கு ஸ்க்ரூ போட்டுருங்க, யூஎஸ்பி போர்டுக்கு ஸ்க்ரூ போட்டு அதோடய கேப் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் முன்னாடி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யூஎஸ்பி போர்டுக்கு உங்களுக்கு வாட்சர் தேவைப்படாது, வாட்சர் இல்லாமல் அப்படியே போட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இந்த சின்ன கெப்பாசிட்டர் உங்களுக்கு தேவைப்படாது, அது பேலன்ஸில் நிற்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த கெப்பாசிட்டர் வந்து இங்கே இந்த போர்டிலே வந்துடுது. உங்களுக்கு அந்த ஃபுல் போர்டு போடலாம் மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணுறது வரும்.
அலைன் பண்ணியாச்சு, ஒயர்லாம் அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீசெண்டாக எவ்வளோ டீசெண்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஒயர் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக விட்டு அளவு வச்சு வெட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் ஆகிருக்க வந்திருக்கும். இப்போ வந்து அந்த பேலன்ஸ் கண்ட்ரோலை எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி சொல்கிறோம் பாருங்கள். இந்த டுவல் கண்ட்ரோல் இருந்தாலும் ஓகே, இல்லை சிங்கிள் கண்ட்ரோல் இருந்தாலும் ஓகே. பேலன்ஸுக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கண்ட்ரோல்லே வேலை செய்யும். டுவல் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதை சிங்கிளாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டு லைனும் ஒன்றா பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒன்றா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அது கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்றது சொல்கிறோம் பாருங்கள். இந்த ஒன் ப்ளஸ் டென் ஒயர் மீதி இருக்கிறதுல ஒரு மூணு ஒயர் மட்டும் ஒரு வேரல் நீட்டுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டு சைடு இந்த லீடு வெளியே எடுத்துக்கோங்க. அந்த லீடு எடுத்துகிட்டு மூணு வயர் இதில் அப்படியே சால்டரிங் பண்ணிக்கோங்க லைனாக. சால்டரிங் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் வாலியுமே கழட்டிக்கணும். மாஸ்டர் வாலியும் கழட்டிட்டு இந்த கடைசியாக இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு லைன்லேயும் இந்த வயலட் ஒயரையும் ஒயிட் ஒயரையும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. சால்டரிங் பண்ணிட்டு இந்த நடுவில் சென்ட்ரலில் இருக்க ஒயர் வந்து கடைசியாக இருக்க லைனில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. அதாவது கிரவுண்டு கிரவுண்டில் சால்டரிங் பண்ணிடுங்க கடைசி லைனில். அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ கரெக்டாக வேலை செய்யும். எடுத்ததில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பேலன்ஸ் வச்சுருக்க அந்த நாப்ஸை எடுத்து எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்டுக்கு நெட்டு தெரியாத மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க அந்த யூஎஸ்பி போர்டு இதுலேயே, அதை நீங்கள் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காட்டுறேங்க இந்த கேப்பு யூஎஸ்பி அந்த நெட்டு சாக்கெட்டுக்கு, அதாவது நெட்டு ஹோல்ஸுக்கு அடைக்கிறதுக்கு. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, வெளியே வராது. லாக் ஆன மாதிரி எவ்வளோ, அவ்வளோதான். இந்த மாதிரி அடுத்தது ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்கும் நீங்கள் நாப்ஸு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அது உள்ளேயே காடி தெரியும் பாருங்கள், இந்த காடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ஒரு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த பேலன்ஸ் கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுது, பேஸ் ட்ரிபிள் மாஸ்டர் வால்யூமு எல்லாமே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதிலே நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று ஆட் பண்ணி நாலு டயோடு போட்டோம் அப்படின்னா இது நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப்லேருந்து 5 ஆம்ப் வரையும் போடலாம். உங்களுக்கு அதிகமாக கெயின் வேணும் அப்படின்னா 5 ஆம்ப் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கடைசியாக ஆண்டனா ஒயர், ஆண்டனா ஒயர் நான் சொன்ன இடத்துல சால்டரிங் பண்ணிக்கோங்க. அது எந்த இடம்னு சொல்லிடுறேன்,
லாஸ்ட் பாயிண்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட்டு யூஎஸ்பி போர்டில் 4 பாயிண்ட் வரும், அதில் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டில் ஆண்டனா வயர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அவுட்லெட் எடுத்து விட்டுருங்க, முடி போட்டு வெளியே விட்டுருங்க. ஆம்பிளிஃபையர் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் நீங்கள் செய்கிறதுக்கு நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 5.1 ஆம்ப் ஈஸியாக செய்ய முடியும். இதுதான் பேசிக்கான ஆம்பிளிஃபையரு செய்கிறதுக்கான ஒரு மெத்தடு, இது தான் ஈஸியாக இருக்கும். இது மெத்தடு உங்களுக்கு இன்புட் அவுட்புட் கரெக்டாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதும், நீங்கள் 5.1 ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக இதை பேசிக்காக வச்சு செய்யலாம். செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைன் போட்டாச்சு, ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். லெஃப்ட் ரைட் செக் பண்ணுற மாதிரிங்க, சந்திக்கலாம்.